கம்யூனிகேஷன் வந்துட்டாவே, அதுவும் விவாதம்னு வந்துட்டாவே, கருத்து வேறுபாடு இல்லாத விவாதமே கிடையாது, அப்புறம் சுவாரஸ்யமும் கிடையாது அதில். ஆகையால் இந்த கருத்து வேறுபாடை ஒரு விவாதத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்மளுக்கு எந்த அளவுக்கு கருத்துக்கு உரிமை உண்டோ இன்னொருத்தருக்கும் அந்த அளவுக்கு கருத்துக்கு உரிமை உண்டு அப்படின்னு இல்லையா. அப்போ இந்த கருத்து வேறுபாடு எதனால் உருவாகுது ஒரு விவாதத்தில்? ரெண்டு காரணங்கள். ஒன்று, நான் என்னுடைய வாதங்களை சொல்லும்போது நான் திருப்தி அடைய வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் வாதங்களை சொல்லும்போது அவர்கள் திருப்தி அடைய வேண்டும். இது ரெண்டே ரெண்டு ஜெனரிக் இம்பல்ஸ் தான் கருத்து வேறுபாடில். அப்போ இதை நம்ம மையமாக வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா கருத்து வேறுபாடுகள் எப்படிலாம் உருவாகுது, அது எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத நம்ம கற்றுக்கலாம். இப்போ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், நான் வந்து ஒரு விவாதத்தில் இருக்கேன், நான் என் கருத்து தான் ஜெயிக்க வேண்டும், நான் திருப்தி ஆகணும், மற்றவன் சொல்கிறத பற்றி எனக்கு கவலையே கிடையாது, அவங்க என்ன சொன்னாலுமே நான் அதை அடிமட்டமாக கீழே தள்ளிட்டு என் கருத்து தான் நான் ஜெயிக்கிற மட்டும் அப்படின்னு நான் ஒரு நிலைப்பாட்டிலேருந்து பேச ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வெறுப்பு வந்துடும், கடைசியில் எனக்கு ஒரு ஜெயிச்ச ஒரு ஃபீலிங் வரும், அடுத்த வாட்டி என்ன அந்த விவாதத்துக்கு அவங்க கூப்பிடக்கூட மாட்டாங்க, ஏன்னா இந்த ஆள் மற்றவங்கள பேச விடுறதே இல்லை, மற்றவங்க கருத்தையும் கேட்கறது இல்லை அப்படின்னு. இதுக்கு பேர் தான் கம்பீட்டிங் அப்படிங்கிறது, கம்பீட்டிங் டு வின், என்ன ஆனாலும் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஆளுங்களுடைய குணாதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கையை இப்படி வச்சு பேசுறது, இல்லை இந்த டேபிளை தட்டுறது, இல்லாட்டி அங்கே ஏதாவது இருந்தால் அதை தூக்கி எறியறது, இதெல்லாம் இல்லை சத்தமாக உறக்க பேசுறது, இதெல்லாம் என்ன காரணம்? நான் என்ன ஆனாலும் இந்த விவாதத்தில் ஜெயித்தாக வேண்டும். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நானும் என் வாதத்தால் திருப்தி அடைய வேண்டும், அவர்களும் அவர்கள் வாதத்தால் திருப்தி அடைய வேண்டும், ரெண்டு பேரும் பரஸ்பரமாக பேசணும், அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அதே சமயத்தில் நம்மளுடைய வாதத்தையும் நம்ம முன்னிறுத்தணும் அப்படின்னா, இதுக்கு பேர் தான் கொலாபரேஷன் அப்படின்னு பேர். அதாவது நான் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அந்த இன்னொருத்தரிடம் மற்றவர்களிடம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் தங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கான ஒரு அவகாசம் கிடைக்கிது. ஸோ பரஸ்பரமாக ஒரு டிஸ்கஷன் நடக்குதுங்க, நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. ஆனால் சில வாட்டி என்ன ஆகும், இது ரொம்ப பரஸ்பரமாக போகவே நேரமின்மை காரணமாக சில முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இதில். மூணாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு என் கருத்தை பற்றி கவலையே இல்லை, அவங்க கருத்தை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருந்தோம்னா, மோஸ்ட்லி நம்ம அந்த விவாதத்தை காது கொடுத்து கூட கேட்க மாட்டோம். மூஞ்சை திருப்பிக்கிறது, எங்கேயோ பார்க்கறது, தலையை சொறியறது, தண்ணியை குடிக்கிறது, ஏன்னா நம்மளுக்கு அதில் பெருசாக ஒரு இது இல்லை, ஈர்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஆனால் இதுவே எப்போ இது ஒரு நல்ல பிஹேவியராக மாறும்னா, எப்போ அந்த விவாதத்தினால் எனக்கு எந்த லாபமும் இல்லை, நான் ஆக்சுவலி இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னா அந்த மாதிரி பண்ணலாம். இல்லாட்ட நல்லபடியாக விவாதம் நடக்கும்போது இந்த மாதிரி நான் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா அது வந்து ஒரு அந்த டிஸ்கஷனுக்கே ஒரு தோய்வு உண்டு போயிடும். இப்போ நாலாவது பார்த்தீங்கன்னா, என் கருத்து எப்படியும் ஒரு வீணாக போன கருத்து, ஆனால் அவங்க சொல்கிற கருத்து தான் பெஸ்ட் கருத்து அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டோன்னா, இது காலில் வந்து சரணாகதி ஆகிற மாதிரி, இதுக்கு பேர் அகாமடேஷன்னு பேர். என் பக்கம் ஜீரோப்பா, உங்கள் பக்கம் 100%. இது எந்த தருணத்தில் இதை நம்ம பண்ணுவோம், நம்மளுடைய வாதத்துக்கு வந்து ஒரு வலிமை இல்லை, நம்ம சொல்கிற கருத்துக்கு அங்கே ஈடுபாடு இல்லை அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோன்னா, அண்ட் மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்கு நிஜமாவே வலிமை இருக்கிறது, அவர் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, நம்ம இது விட்டு கொடுக்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த அஞ்சாவது தான் இதில் ரொம்ப முக்கியம், அதுக்கு பேர் தான் காம்ப்ரமைஸ். இந்த காம்ப்ரமைஸ்ங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப காலமாக யூஸ் பண்றோம். நான் கஸ்டமரோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன், என் மனைவியோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன், ஏதோ விட்டு கொடுத்த மாதிரி பேசுறோம். காம்ப்ரமைஸ்ங்கிறது விட்டு கொடுக்கிறது இல்ல, நீ ஒரு கருத்து சொன்ன நான் ஒரு கருத்து சொல்றேன், நடுநிசை நிலைமை என்ன, இது ரெண்டும் கலந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கலாமா, 50-50 ஃபார்முலா, இதுக்கு பேர் தான் கருத்து. ஸோ இது அஞ்சுமே ஒவ்வொரு தருணத்தில் நம்மளுக்கு சாதகமாகவும் இருக்கும், நம்மளுக்கு அகேன்ஸ்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு சின்ன ரீகேப் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் உங்கள்கிட்ட கம்பீட்டிங்னு சொன்னேன், எப்போதுமே கம்பீட் பண்ணால் நம்மளை அந்த வாதத்துக்கு விவாதத்துக்கு சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஆனால் எப்போ அதை பண்ணலாம், எப்போ நம்மக்கிட்ட நேரம் இல்லை, ஒரு எமர்ஜென்சி, ஒரு க்ரைசிஸ், எனக்கு உடனே முடிவெடுத்து ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அதை பண்ணலாம். ரெண்டாவது கொலாபரேஷன் அப்படின்னு சொன்னோம், கொலாபரேஷனுங்கிறது பரஸ்பரமாக என் கருத்து உன் கருத்து அதை கொண்டு வருது, அது எப்போ பண்ணலாம், நேரம் இருக்கும்போது தான் அதை பண்ணணும்.
மூணாவது அவாய்டிங். அவாய்டிங் பண்றது அதாவது விலகி போவது வந்து ஒரு பெரிய வித்தையே கிடையாது. ஆனால் அந்த விவாதத்தினால் எனக்கு எந்த லாபமும் இல்லை அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம்னா விலகி போறது ஒன்றும் தப்பு கிடையாது. நாலாவது அகாமடேட்டிங் அப்படின்னு சொன்னோம். என் கருத்துக்கு வலிமை இல்லை, அவர்கள் கருத்துக்கு தான் வலிமை இருக்குன்னு நம்ம ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்லை. அஞ்சாவது முக்கியமானது காம்ப்ரமைஸ். ஞாபகம் வச்சுங்க, 50-50 நடுநிசையான நிலைமை. உனக்கு உன் கருத்துக்கும் ஒரு இது உண்டு, என் கருத்துக்கும் ஒரு மவுசு உண்டு அப்படின்னு அதை கலந்து ஒரு கருத்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் காம்ப்ரமைஸ். ஆகையால் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் அல்லது கருத்து வேறுபாடு என்பதை இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்.